ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு செய்து வீவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். அதுபோக ரொம்ப குஷியாக இருக்கோம். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி ராம்நாட்டில் வந்து நல்ல மழை, நைட்டில் இருந்து நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் தூரிக்கிட்டு இருக்குது. நேற்று நாங்கள் அந்த விருந்துக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, போயிட்டு வரும்போது நைட்டு நான் மொபைலில் பார்க்கும்போது நம்ம விவோ மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு, ராமநாதபுரத்தில் நாளை இடியுடன் கனமழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் கிடையாது, அண்ணனுக்குமே வந்துருந்துச்சு. அப்போ அண்ணன்ட்ட கேட்டேன், என்னென்ன இந்த மாதிரி வந்துச்சானே அப்படின்னு. ஆமாடா வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு அண்ணன். சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்து காலையில் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா சொல்கிறேன், பேக்கெல்லாம் போட்டு நம்ம வண்டிக்கு தான் இந்த செட்டை வந்து கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ராமநாட்டுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை வேலை நாட்கள், அதனால் வந்து ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே போக வர இருக்குது. அதுபோக இப்போது நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக உள்ள யூனிமணி அந்த இதுக்கு வந்து போகணும். துணிமணிங்கிற மாதிரியாக இருக்குது, யூனிமணி. அங்கே போயிட்டு நம்ம கத்தாருக்கு வந்து பணம் அனுப்பணும், அனுப்பிட்டு அப்படியே வரணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் கேட்டேன், இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ரியல் தேவைப்படுது, இந்தியா பணமாக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து என்ன செஞ்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கேட்டது இப்போ பதினஞ்சாந்தேதி 10ஆம் தேதி இப்படி கேட்டுட்டீங்க, அதனால் வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் செய்யுது பாய், அதனால் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க மேலேயும் கோச்சிக்கிற முடியாது. ஏன்னு கேட்டாக்கா எல்லாருமே மாச சம்பளத்தை நோக்கி தான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பெருசாக நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதனால் சரி, நம்ம வெஸ்டர்ன் யூனியனில் போய் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து வெஸ்டர்ன் யூனியனுக்கு போகிறதுக்கு, இது வந்து குமரியா கோயிலுக்கிட்ட நாங்கள் வந்து கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? நேற்று பார்த்தா அதே ஃபெமினா மால், இங்கே அதுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் நம்ம லியோ படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், நான் அண்ணன் அப்புறம் இன்னொரு அண்ணன் இஸ்மாயில் அண்ணன், அவங்க போவோம். போயிட்டு படத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது படத்துடைய இதை பற்றி நம்ம கேட்போம், ரிவ்யூவை பற்றி. சரிங்களா? நம்மளும் சொல்லுவோம் அது எப்படி வருது படம், எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மழை பெஞ்சிருக்குதுங்க, சரியான மழை பெஞ்சிருக்குது, தண்ணியெல்லாம் நல்லா கட்டி கிடக்குது. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மலைக்கில் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். தேர்ந்தெடுத்து வந்தது மலையை போயிட்டு நம்ம சந்திக்கணும் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியாக வந்தாச்சு. என்ன வந்து நசனசனசனசனசனசனசனன்ட்ருக்கேன், அதுதான் ஒன்று. என்னண்ணா போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குது கேட்குறது, இந்த ஒரு ஆம்பளை. சுகேஷ், நாங்கள் அந்த சுகேஷ் இந்த கடையில் தான் அண்ணன் வந்து செட்டு வாங்கினது. ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அது என்ன பிரச்சனைனா, செட்டு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ நம்ம வண்டி வாங்குகிறோம், வண்டியை வாங்கிட்டு 3 மாதம் ஓட்டுறோம், அதுக்கப்புறம் வீட்டில் வச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சோம், வெளிநாடு போயிடுறோம். அப்போ அந்த வண்டி அப்படியே கடந்து போயிடுது. அப்போ அது யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை. எனக்காவது ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு டிரைவர் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அன்னைக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து செட்டு வந்து அப்படியே உங்களுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அது கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லி உள்ளே வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இல்லை என்னென்ன மேப்பு இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகலை கேஸ், மேப் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் யூடியூப் இதுக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு லாங் டிரைவிங் போகும்போது நமக்கு வந்து இப்போ நம்மளுடைய சேனல் நம்மளுடைய வீடியோ அதில் போட்டு பார்த்துட்டு அப்படியே போகலாம். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம கத்தாரோடைய கத்தாரில் எடுத்த வீடியோக்கெல்லாம் அப்படியே எடுத்து பார்த்துட்டு போகலாம். ஸோ அதனால நமக்கு ஒரு ஆசை, அதுவும் இல்லாமல் ஒரு காமெடி வீடியோஸ், இல்லை சாங்கு, இல்லை வந்து வீடியோ சாங்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகணும்ல. அதுக்காக வேண்டி முக்கால்வாசி நாங்கள் வந்து ஸோ வேலையை பார்க்க வந்தது. அப்புறம் இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி ஒரு வான்கோழி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்ப்போம், போயிட்டு வான்கோழி அடித்து சாப்பிடுவோம். சரிங்களா? அங்கே உள்ள செட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சுகேஷ், இப்போ நான் வந்து வான்கோழியை நம்மளே வெட்டி உரித்து பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? அன்னைக்கு வந்து வான்கோழி பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டலை. ஆனால் இந்த தடவை அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். இப்போ முதல்ல வான்கோழியை அறுத்து எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா?
சகேஷ் இப்போ வந்து பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு கொஞ்சம் வெளில போனதுனால செஞ்சிட்டாங்க வீட்டில். ஆனால் செஞ்சிட்டாங்கன்னா இப்போ தாளிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இனி வந்து தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு இது பண்ண வேண்டியதான். இப்போ கறி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. சரியா, இனி வந்து என்ன பண்ணுவாங்க? அடுத்து புதினா மல்லி போடுங்க. புதினா மல்லி, ஓகே. புதினா மல்லியை போட்டாச்சா? அடுத்து என்னது? பட்டை கிராம்பு பொடி. ஆ ஓகே, பட்டை கிராம்பு பொடி போட போகிறாங்க. அடுத்து அடுத்து இந்த பொடி, பட்டை கிராம்பு பொடி. மிளகாத்தூள், இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள். இது வந்து வீட்டில் நாங்கள் செய்கிற மான் கோழி பிரியாணி கேஸ். அடுத்தது தயிர் கேஸ். அடுத்தது தண்ணி. இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி. அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா கரெக்டாக இருங்க. சரிங்களா, தண்ணியை ஊற்றிட்டாங்க. என்ன பிறகு மூடலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, மூடலை. அடுத்தது உப்பு. உப்பு போட்டுட்டு கிண்டி விடுங்க. ஆ இந்த வரலாம் சகேஷ். அடுத்த சேவல் வந்து இந்த அவங்க தான், கருப்பும் இந்த ஒரு சாண்டல் கலருமா இருக்குல்ல, அவங்க தான். அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ வந்து மூடி வச்சிருந்த அந்த மூடி வந்து இப்போ எவ்வளோ நேரம் இருக்கணும்னா உலா கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் மூடி வச்சிடணும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்புறம் அரிசியை போடணும். இது வீட்டுக்கு பக்கத்தில் தென்னை மரம் வந்து ஏறணி கிடக்குது. இது எங்கே இருக்குனாக்கா என் மாமி வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள வீடு. அது எங்கே இருக்கு மரம்? எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்துருக்குறேன். ஆ பெரிய மரம் தான் எஸ். இவங்க தான் அடுத்த சமையலுக்கு ரெடியாக இருக்கிறவங்க. இப்போ உலை நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து வந்து என்னென்னா எலுமிச்சம்பழம், 2 எலுமிச்சம்பழத்தை வந்து புளிஞ்சு விடுறாங்க. இப்போ 1 எலுமிச்சம்பழம் முடிஞ்சிருச்சா? இப்போ 2வது எலுமிச்சம்பழம். நல்லா கொதிக்குது. அவ்வளோ ஏன்னா விறகு வந்து கருவோட விறகு, அதனால் நின்று எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரிசி. அடுத்து உப்பு கொஞ்சம். ஆ எல்லாம் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே கிண்டி விட்டுருங்க. நெய் வந்து எப்போ ஊற்றுவாங்கன்னா சொல்லுவாங்க, நெய் ஊற்றும்போது அப்போ போது ஊற்றலாம் போட்டு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து தட்டை மூடியாச்சு. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரட்டும். இப்போ பிரியாணி ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு. நாங்கள் அண்ணன் தட்டுக்கு பிரியாணி எங்கே பீசக்கானா முதல் பழச்சா, அடுத்து முட்டை, அடுத்து பெயர். என்ன போட்டோ தான் எடுத்தியா?
செப்பரிகள் அப்படி இப்படி இருக்கு. ஆமா சரி ஓகே. இப்போ வான்கூடி பிரியாணி ரெடி ஆயிருச்சு, அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா நல்லா இருக்குன்னு சொல்லப்போறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் காலம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா மொத்த நாளில் வந்து நார்மலாக இருக்கேன், இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலம் வந்து லைட்டாக சூப்பராக சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, டோர் அரிசி மாதிரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மன வருத்தப்படாமல் இருந்தேன். காயை பழக்க முடியிருக்கேன், என்ன இருக்குதான் அடுத்து போயிருக்கு. அது அடுத்து தயிர் வந்தேன் நான் சுரேஷ். இப்போ நாங்கள் வந்து எங்க வந்திருக்கோம்னாக்கா, எங்க ராம்நாடு மாவட்டத்தில் இருக்கிற ஃபெமினா மால், அந்த மாலுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து உள்ளே போக போகிறோம். அப்போ நம்ம லியோ படம் வந்து இங்கே தாங்க வருது. இங்கே வந்து எங்கே டிக்கெட் புக் பண்ணியிருக்கு அண்ணன்? புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினி ஜெகனில் டி சினிமா. அண்ணன் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி சினிமாவில் வந்து புக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சு. என்னம்மா என்னம்மா என்ன சரிங்களா, அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபாரின்குள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தான் கைஸ் இங்கே வந்து இருக்கும் சரிங்களா. ஏன்னா வாசலை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. சரி ஓகே பார்ப்போம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி கைஸ் நம்ம வந்து ஃபெமினா மாலுக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் நான் நினச்சேன் உள்ளாக்கு வந்தால் நல்லா ஏசி செம்மையாக கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எஸ்கலேட்டர் வந்து ஒர்க் ஆகலை, இந்த எஸ்கலேட்டரும் ஒர்க் ஆகலை. நாங்கள் இப்போது ஸ்டெப்ஸில் தான் இப்போ ஏறி போகணும் கைஸ். ஐயோ இதில் ஏதோ ஃபன்லாண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் வந்தோம். இல்லைன்னா அப்படி போயிருக்கலாம். ரெண்டாவது நம்ம இந்த மாலை பார்த்ததும் இல்லை, அதனால தான் சரி அப்படியே இங்கேயே பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. வா உள்ளாக்க ஹெவின்ஸ் பார்க், அதுக்கப்புறம் ராயல் மில்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதுங்க. உலக நிறையா வச்சுருக்காங்க, அப்படியே போய் பார்த்துட்டு வரணும் சரிங்களா. எங்கே உங்களுக்கு ஆனால் ஐயோ காசு எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். இப்போ வந்து அண்ணன் வந்து ப்ளே பண்ண போகுது, அண்ணன் வந்து ப்ளே பண்ண போகுது. சரி ஓகே பாப்பா எப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா கரெக்டாக கொண்டு போயிட்டு அந்த இதுக்கு நேரம் கீழே கீழே இறக்குது எப்படிக்கா இறக்குண. அண்ணன் ஃபெயில் ஆயிருச்சு, 100 ரூபா போச்சுக்க அதில். சரி ஓகே என்ன பண்ணுறது. சரி சுரேஷ் இப்போ நாங்கள் ஃபன்லாண்டு போயிட்டு இப்போ நாங்கள் வந்து ஜிகர்தண்டை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகர்தண்டா வாங்கிட்டு வந்துருக்கோங்க. நல்லா இருக்கீங்க ஜிகர்தண்டா சரிங்களா. மதுரை ஜிகர்தண்டா, மதுரை வழக்கு தூண் ஹனீஃபான் ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அந்த ஜிகர்தண்டாவுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து அங்கே நேரம் ஃபன்லாண்ட முடிச்சுட்டு அப்படியே நேரம் இங்கே வந்துருக்கோம். ஏங்க 100 ரூபா அம்மாடி ஆஞ்சு தொலைஞ்சு எப்பப்போ நிற்கிங்க காலத்திங்கிறது.
நான் வந்து இங்கே ஃபிஷ் ஃபிசியோதெரபி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. இங்கே பாருங்க, அதாவது காலை மட்டும் உள்ளே விட்டோம்னாலே அது காலில் உள்ள அழுக்கு இழுக்கு எல்லாத்தையுமே எடுத்து அதுவே க்ளீன் பண்ணிடுங்க. எஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும்போது அது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது, கூசு ரொம்ப கூசு கூசுங்க, பயங்கரமாக கூசுங்க, ஐயோ என்னால் முடியவே முடியலை அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம நின்று தான் ஆகணும். காலை வந்து கூசுது கேஸ், நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. ஓ பாதத்தை எல்லாம் போட்டு கடிக்கிறீங்க, கடிக்கும் போது நமக்கு ரொம்ப கூசுதுங்க. சுரேஷ் இப்போ வந்து நம்மளுடைய இது மீன் இது வந்து முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா. இதுவாமா சுரேஷ், இப்போ நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சு. இப்போ அண்ணன் வந்து உட்கார்ந்துருக்குதுங்க எப்படி. ஸோ அண்ணன்ட்ட வந்து இப்போ கேட்பேன் எப்படி இருக்குன்னு. அண்ணா அண்ணா எப்படி இருக்குது, நல்லா இருக்குதுடா, நல்லா இருக்கு, கிச்சு கிச்சு மட்டும்தான் நல்லா இருக்கு.